நாமக்கல் அருகே இளங்கோமணி என்பவருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தில் பயிர் செய்யப்பட்டிருந்த சுமார் 3000 வாழை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் துரைசாமி. துரைசாமி, நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பா ஜேடர்பாளையத்துல தான் பாக்கிறோம், கடந்த 5-6 மாதங்களாவே இரண்டு தரப்பினருக்குள்ள சண்டை, இவங்க சார்ந்த மரங்கள் அவங்க வெட்டுறது, அவங்க பயிர்கள் இவங்க அழிக்கிறது மாதிரி நடந்துட்டு, எந்த பிரச்சனைக்கும் இது போன்ற வன்முறைகள் தீர்வாக இருக்க முடியாது. நீங்க சொல்ற இந்த தகவல் எந்த பகுதியில் நடந்திருக்கு, காவல்துறையினர் என்ன சொல்றாங்க? அதாவது மணிமாறன், நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் அடுத்த வி புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணி என்பது தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த 5 ஏக்கர் பரப்பளவான வாழை மரங்கள், சுமார் 3000 வாழை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருந்தன. அதாவது இந்த வாழை மரங்கள் பயிரிடப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலான நிலையிலும் 10 மாதங்களுக்கு மேலான நிலையான வாழை மரங்கள் 3000 மரங்களானது வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி துவங்கிய சம்பவமும் கடந்த 8 மாதங்களாக தொடர்ந்து இந்த பகுதியில் அசாதாரண சூழ்நிலையே நிலைவேறியது என்று கூற வேண்டும். கடந்த மார்ச் 11ஆம் தேதி ஜேடர்பாளையம் அடுத்த கரப்பாளையத்தைச் சேர்ந்த 27 வயது இளம்பெண் நித்யா என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் இருந்து தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. அதாவது இந்த கொலை சம்பவத்தில் வெள்ள உற்பத்தி ஆலைகள் பணியாற்றி வரும் வடமாநில தொழிலாளர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அவர் உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் 17 வயது சிறுவன் கைது அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இருந்த போதிலும் அவரது உறவினர் என்ன கோரிக்கை வைத்தார்கள் என்றால், இந்த சம்பவத்தில் வடமாநில தொழிலாளருக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற கூறி போராட்டங்கள் நடத்தினர். இதனையடுத்து இந்த வழக்கு சிபிசிடி காவல்துறைக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து மே 27ஆம் தேதி இதே பகுதியில் வெள்ள உற்பத்தி ஆலையில் பணியாற்றி இருந்த வடமாநில தொழிலாளர் மீது பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதங்களிலும் செப்டம்பர் மாதங்களிலும் இப்பகுதியில், அதாவது சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த 10 கிலோமீட்டருக்குள்ள விவசாய நிலங்களில் இருந்த வாழை மரங்கள், பாக்கு மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து காவல்துறையானது 24 மணி நேரம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தற்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த விவசாயிகள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் இது மாதிரி, அதாவது விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட பயிர்களை அழிக்காமல் தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும். முழுமையான, அதாவது இந்த வழக்கில் இது ஏற்கனவே 10 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இது பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து முழுமையாக விசாரணை நடத்தி அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். மணிமாறன், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இயற்கையை அழிப்பது நியாயம் இல்லை என்பதை இரண்டு தரப்பினரும் உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி துரைசாமி.